எல்லாருமே வந்து கொஞ்சம் இன்னைக்கு எல்லாருமே படித்தவங்க, எல்லாருமே கொஞ்சம் அட்வான்ஸாக ட்ரெண்டிங்கில் இருக்கிறவங்க. நான் கொஞ்சம் ட்ரெடிஷ்னலாக படிப்பு கூட ஆவரேஜ் தான், மிடில் கிளாஸ் தான். இதிலேருந்து வளர்ந்த பையன், வாழ்ந்த பையன். ஸோ இவங்க கூட எப்படி இந்த படம் பண்ணுறதுன்னு ஒன்று எப்பயுமே ஒரு சேலஞ்சிங் இருக்குது. ஏன்னா எல்லாமே பிஃபோர் படங்கள் எல்லாமே அவங்க அந்த மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்ப முக்கியமானவங்க மூணு பேர், ஹீரோ, கேமராமேன், மியூசிக் டைரக்டர். இவங்க மூணு பேர் தான் ஒரு படத்தோடைய உயிர் நாடி. அதேமாதிரி அவங்க கூட ட்ராவல் பண்ணுறங்கிறது எப்பயுமே வந்து ஒய்ஃபு கூட லைஃப் நடத்துகிற மாதிரியா, அது வந்து என்னடானா கரெக்டாக இருக்கணும். இல்லைன்னு வச்சுங்களேன் பஞ்சாயத்து தான். அது மாதிரியே தான் அப்படி ஒரு மூணு பேர் நல்லபடியாக அமைஞ்சாங்க. பிரதர் எப்பயுமே வந்து பிரதர் மேல ஒரு, ஏன்னா இன்றைக்கி இருக்க யூத்தில் அவர் தான் வந்து நல்லா ஹைட் வெயிட்டாக எல்லாமே இருக்காங்க. எல்லோரும் இருக்காங்க, அதர் ஒர்க்காப்பில் எல்லாமே இருக்கிறாங்க. பட் ஒரு இன்றைக்கி நம்ம பண்ணுற கதைக்கு, ஆக்ஷனுக்கு வந்து ஒரு மூடுக்கு வந்து அவர் பர்ஃபெக்டாக இருப்பார் அப்படிங்கிறது வந்து எப்பயுமே நான் நம்பிக்கிட்டே இருந்தேன். அனுபவ சார்ட்ட கூட ரெண்டாவது கூட சார் என்னை வந்து கொம்பன் பண்ணுறப்ப கூட, சார் பிரதர் வச்சு போகலாம் சார் அப்படின்னு சொன்னேன். இப்போ தான் அந்த பிரதருங்கிற வேர்டு வந்து நான் பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்கேன். அப்போ கௌதம் வச்சு போயிடலாம் சார் அப்படின்னு. ஏங்க நான் கார்த்தி சார் தரங்கிறேன், இன்றைக்கி கௌதம் பண்ணுக்கிறீங்க அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு கௌதம் சார் கொடுத்தாரு. அந்த வளர்ச்சி வந்து எனக்கு ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி கும்பன். ஏன்னா குட்டிப்புலி கமர்ஷியலாக நல்லா ஓடிச்சு, சில விமர்சனங்கள் அது இருந்துச்சு, சரி தவறுகளை திருத்திக்கலாம், ஏன்னா இயக்குனருடைய வேலை அதானே, நல்லதை பாராட்டுறவங்க தப்பாக சொல்கிறம்போது நம்ம அதை திருத்திக்கிடுவோம் அப்படின்ட்டு குட்டிப்புலியில் சில விஷயங்களை இது பண்ணேன். அது வந்து கொம்பனில் அதோடைய அந்த ஏற்றுக்கிட்டது சொன்ன தவறுகளை நம்ம திருத்திக்கலாம் அப்படின்னு சொன்னதை ஏற்றுக்கிட்டதுனால எனக்கு ஒரு கும்பன் மிகப்பெரிய படமாக அமைஞ்சிச்சு. அன்னைக்கு காலகட்டத்தில் இப்படி வந்து குட்டிப்புலி எனக்கு வந்து சசிகுமார் சார் ஒரு கடவுள் மாதிரியாக இருந்து, முருகானந்தா சார் ப்ரொடியூசர் கடவுள் மாதிரியாக இருந்து எனக்கு ஒரு முதல் வாய்ப்பு கொடுத்தாங்களோ, அதேமாதிரியாக ரெண்டாவது படம் வந்து எனக்கு ரொம்ப, ஏன்னா ஒவ்வொரு இயக்குனருக்கும் முதல் படம் ஹிட் அடிச்சிச்சுன்னா ரெண்டாவது படம் ஈஸியாக கிடச்சிரும். ஆனால் ரெண்டாவது படம் வந்து வாய்ப்பு கிடச்சிரும். ஆனால் வாழ்க்கை கிடைக்கணும்னா ஒரு இயக்குனர் ஒவ்வொருத்தங்களும் ரெண்டாவது படம் ஹிட்டு கொடுக்கணும். அந்த படம் மட்டும் பெரிய ஹிட் அடிச்சிருச்சுன்னா ஒரு 5 இயர்ஸ் மினிமம் அவங்களுக்கு ஒரு கேரண்டி. இதை வந்து தமிழ் சினிமாவுடைய விஷயம். ஸோ இதை வந்து எனக்கு ரெண்டாவது படம் அன்றைக்கி நான் வந்து கௌதம் வந்து பண்ணப்போ, இல்லை பிரதர் முதல் இதை போச்சு போகலாம் பெரிய இதாக இருக்கும் அப்படின்னு சொன்னோடனே எனக்கு கார்த்தி சாரை கொடுத்தாரு. அன்னைக்கு கொடுத்தனால கொம்பன் ஒரு மிகப்பெரிய ஹிட்டு படம், எனக்கு இன்றைக்கி வரைய அடையாளமாக இருக்கிற படம் கொம்பன். அதுக்கப்புறம் நான் மருது பண்ணேன், அப்புறம் கொடிவீரன் பண்ணேன், அப்புறம் அந்த படம் பண்ணேன், மருது பண்ண அன்பண்ணேன், அப்புறம் கொடிவீரன் பண்ணேன், மீண்டும் சசிகுமார் சார் காம்பினேஷன். ஸோ எல்லா விதத்துக்கும் என்னுடைய இதுவரை இது அஞ்சாவது படம். மறுபடியும் சார் கூட ஆக்சுவலி மூணாவது படமே ஜாயின் பண்ணுறதுக்கு தான் அட்வான்ஸ் வாங்கியிருந்தேன். ரெண்டு படம் விட்டு கொடுத்தாரு, இல்லை இப்போ அன்பண்ட்ட பண்ணிட்டுவாங்க, சசி சார்ட்டும் பண்ணிட்டுவாங்க, எப்பவுமே நன்றி மறக்கக்கூடாது பண்ணிட்டுவாங்க, நான் ஒன்றும் இது பண்ணலை அப்படின்னாரு. ஸோ அப்போ விட்டு கொடுத்தாரு ரெண்டு படங்கள், அதனால் அப்போ அதுக்கு ஒரு நன்றி. அதுக்கப்புறம் அஞ்சாவது படம் தேவராட்டம் வந்து நான் வந்து எனக்கு வந்து எப்பயுமே சென்டிமெண்ட்டு தான், என்னடானா ஸ்டுடியோ கிரீனில் பண்ணுறோம், சென்டிமெண்ட்டாக கொம்பன், அதுக்கப்புறம் இது எல்லாமே பாசிட்டிவாக இருக்குது, எல்லாமே நல்லா அமைஞ்சிருக்குது. ஸோ தேவராட்டம் கண்டிப்பாக ஒரு நல்ல படமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். அதுக்கு வந்து எப்பயும் போல் தமிழக மக்கள் அவங்களுடைய ஆசீர்வாதமும், இன்றைக்கி இப்போ இங்கே இருக்கிற மேடைக்கு முன்னாடி இருக்கிற நீங்கள் பத்திரிகையாளர்கள் வலைதளம், இது வந்து ரொம்ப ரொம்ப இன்றைக்கி வந்து ஒரு சினிமாவுக்கு முக்கியம். யார் எவ்வளோ பெரிய ஹீரோ நடித்தாலும் பத்திரிக்கை துறையில் இருக்கவங்க சப்போர்ட் பண்ணால் மட்டும்தான் அது வந்து மக்கள்கிட்ட போய் சேரும் எப்பயுமே. அது வந்து அதனால் இந்த படத்தை நான் வந்து ஜாதி படமாக பண்ணலை, எனக்கு அது பார்க்கவும் தெரியாது, அது நான் பார்த்தும் வளரலை, அது நான் பார்த்து இது பண்ணல. நான் பார்த்து வளர்ந்தது வாழ்க்கை. நான் வந்து ஒரு கிட்டத்தட்ட எங்கள் ஊரில் இருக்க வத்ரா பெரியா கூட நான் பஸ்ஸில் போனது கிடையாது, ஏன்னா எங்கள் அப்பா அவளை எங்களை ஒழுக்கமாக வளர்த்தாரு. ஒழுக்கமாக வளர்த்தாருனா எங்கேயும் விடலை அவர். அன்றைக்கி காலகட்டத்தில் அப்பா தான் மிலிட்ரி மேன் மாதிரியா அடிப்பாங்க இல்லையா, அதனால் வந்து நம்ம எனக்கு வந்து தெருவை விட்டு ஒரு நாலு தெரு தாண்டா தவிர எனக்கு ஸ்ரீத்தூரில் கூட சில இடங்கள் இன்னும் தெரியாது. அது காரணம் வீட்டில் அப்பா வந்து அடித்து வைப்பார், அவர் படி அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீ எத்தனை சோப்பு கோடு வாங்குறதா எனக்கு தெரியாது, எனக்கு ஒழுக்கமாக இருக்கணும், 7 மணிக்கு வீட்டில் படுத்துடணும் அப்படிங்கிறத அவருடைய தாரக மந்திரம், ஒழுக்கம் குலைக்கணும் இது ரெண்டும் தான் அப்படிம்பார். அதனால் அந்த விஷயம் மட்டும்தான் எனக்கு வந்து எங்கள் அப்பா கற்றுக் கொடுத்தாரு. அதேமாதிரியாக சென்டிமெண்ட்டு வீட்டில் கூட பிறந்தவங்க மொத்தம் 9 பேர், 7 ஆம்பளை 2 பொம்பளை, 7 அண்ணன் தம்பி 2 தங்கச்சி. ஸோ அப்புறம் அதுக்கப்புறம் அதுக்குரிய சொந்த பந்தங்கள் எல்லாமே நிறைஞ்சி இருக்குது, எல்லாமே சென்டிமெண்ட்டு தான். படத்துக்கு வந்ததுக்கப்புறம் அஸ்டண்டேட் வந்ததுக்கப்புறம் இன்றைக்கெல்லாம் ஒரு அஸ்டண்டேட் கல்யாணம் நடக்கிறதுலாம் அவ்வளோ குதிரை கொம்பாக இருக்குது பாவம். அப்போலாம் எனக்கு வந்து என்ன நம்பி பொண்ணு கொடுத்தாங்க. ஒரு அஸ்டாண்டர்டாக இருக்கும்போது பொண்ணு கொடுக்குறது வந்து என்ன நம்பி கொடுக்கல, என் குடும்பத்தை நம்பி தான் கொடுத்தாங்க. காரணம் எங்கள் அப்பா அவருடைய அந்த ஒழுக்கம் தான், அதுதான் அது எப்பயுமே. அதான் படத்தில் கூட சொன்னேன், அண்ணன் கூட சொன்னார், என்ன உங்கள் படத்தில் பூரா தண்ணி அடிக்காமல் ஹீரோ வராரு அப்படின்னாங்க. எப்பயுமே வந்து ஒழுக்கம் உண்மை,
அது இருந்தால் எந்த தொழிலையும் ஜெயிச்சிடலாம், எந்த தொழிலையும் நம்மளை யாரும் இது பண்ண முடியாது. ஸோ அப்படிங்கிறது ஒரு விஷயம் தான், இது காமன் தான், எல்லோரும் ஜெயித்தவங்களுடைய இது தான். அதனால் அந்த மாதிரி எல்லாமே உறவுகள் பற்றி நான் படம் எடுத்திருக்கேன். நான் ஜாதியை பற்றி எடுக்கலை, அது எனக்கு தெரியாது. மறுபடியும் நீங்கள் தான் எனக்கு சப்போர்ட் பண்ணணும். என்ன காரணம்னா, நான் வந்து நான் வேணால் மாறுறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதுக்கு ஒரு பிடிச்ச நெகட்டிவிட்டி இந்த சார்ட்டை சொல்லிகிட்டே இருக்கிறேன், சார் வந்து ஒரு சிட்டி படம் பண்ணுவோம் சார், தயவுசு சார் என் கலரை மாற்றுங்க சார், என்ன கலர் அடிச்சு விட்டாங்க, எனக்கு அந்த கலர்லாம் வேணாம், அதில் விரும்பவும் இல்லை, அதனால தயவுசெய்து நீங்கள் வந்து எனக்கு ஒரு சிட்டி படம் பண்ணி கொடுங்க அப்படின்னு. அதெல்லாம் வேண்டானே, நேட்டிவிட்டி பண்ண தானே ஆள் இல்லை, நீங்கள் நேட்டிவிட்டி பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இது சார் மட்டும் இல்லை, எங்கே போனாலும் அதான் சொல்கிறாங்க. அதனால நான் எடுக்க வேண்டியதில்ல, கமர்ஷியல் தேவை இருக்குது, சண்டை தேவை இருக்குது. கண்டிப்பாக வந்து அண்ணன் கேட்டாங்க பண்ணலேண்ணே, என்ன அருவாவாக இருக்குது உன் படத்தில் போகிறான், செட்டில்மெண்ட் பண்ணுற ஒரு முழுக்க முழுக்க ஒரு செட்டில்மெண்ட் படம் பண்ணலாம்ல அப்படின்னு அண்ணன் சொன்னாங்க. எல்லாருமே இந்த இந்த விஷயங்களை சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறாங்க, அது எனக்கு வந்து சில இதுபடுது. பட் கமர்ஷியலுக்கு சில விஷயங்கள் நான் வந்து சண்டை வைக்கணும், எமோஷனல் வைக்கணும், ஒரு ரத்தம் சதயமாக தான் இன்றைக்கி ஒரு படம் பண்ண முடியும். ஒரு நேட்டிவிட்டி எடுத்துக்கிட்டால் இன்றைக்கி வந்து முழுக்க முழுக்க ஒரு சென்டிமெண்ட் படம் பண்ண முடியாது. கொஞ்சம் பிசுறுனா ட்ராமான்றுவாங்க, சீரியல்ன்றுவாங்க, அதான் சீரியலில் அவர்ஸுக்கு போட்டுக்கிட்டு இருக்காங்களா ஹாஃப் அன் அவர் ஒரு தடவை அப்படின்றவாங்க, அந்த பயமும் இருக்குது. அதனாலேயே நான் வந்து சென்டிமெண்ட்டை ரொம்ப வைக்க மாட்டேன், சென்டிமெண்ட் வைக்க மாட்டேன்னா அழுகிறத வைக்க மாட்டேன். பட் கதை முழுக்க குடும்பம் குடும்பம் குடும்பம், ஒரு குடும்பம் சார்ந்து தான் இருக்கும். இப்போ ஊரில் கூட குடும்பத்தில் வந்து இந்த குடும்பங்கிறது வந்து மெட்ராஸில் இருக்கிற புதூர் கிராமத்து புதூர் குப்பத்துலேயும் இருக்குது, அயோத்தி குப்பத்துலேயும் இருக்குது, எண்ணூர் குப்பத்துலேயும் இருக்குது, செங்கல்பட்டுலேயும் இருக்குது, தர்மபுரியிலையும் இருக்குது. எல்லாருமே இங்கே வந்து உறவுகளை சுற்றி தான், உறவுகளுக்காண்டி தான் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம், உறவுகளை வச்சு தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அதில் வந்து அதுக்கப்புறம் வெளியே வரும்போது ஃப்ரெண்ட்ஷிப்பு, அது வந்து வீடு வரையே வரும், வீட்டுக்குள்ளே போனதுக்கப்புறம் மறுபடியும் உறவு தான். ஸோ இங்கே வந்து உறவுகள் மட்டும்தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும், இருந்தால் மட்டும்தான் தவறுகள் நடக்காதுங்கிறது, அது நடக்காதுங்கிறது தான் அந்த நம்பிக்கை, அந்த நம்பிக்கை தான் இதுக்கு முன்னாடி எல்லாமே நடந்திருக்குது. ஏன்னா இன்றைக்கி நடக்கிற அநியாயங்கள், இன்றைக்கி நடக்கிற சம்பவங்கள், பொள்ளாச்சி மாதிரி சம்பவங்கள் எல்லாமே வீட்டில் இருக்கவங்கள பொம்பளை பிள்ளைங்களை எப்படி பார்க்கணும், எப்படி பழகணும். ஏன்னா நம்ம ஊரில் என்ன சொல்லுவாங்கன்னா, கூட பிறந்த பிள்ளையே வந்து தொட்டு பேசக்கூடாதும்பாங்க. அது படத்தில் கூட ஒரு டைலாக் வச்சுருக்கேன், கூட பிறந்த பிள்ளையே தொட்டு பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு மண்ணில் பிறந்துக்கிட்டு ரோட்டில் போகிற பின்னாடி தட்டி பேசுகிறான், இவனை எப்படி விட்டு வைக்க சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு டைலாக் இருக்கும். நம்ம அந்த சூழலாக வளர்ந்தோம், வயசுக்கு வந்த பிள்ளைய ஒரு 8 வயசு மேலே பொம்பளை பிள்ளையை நம்ம தொடமாட்டோம், ஆனால் ஊரில் நாமளே தொடமாட்டோம், கூட பிறந்த அண்ணன் தம்பியை அப்பாவே தொடமாட்டோம். ஆனால் ரோட்டில் போகிற எவனோ ஒருத்தன் 7 வயசு புள்ள 4 வயசு புள்ளன்னு கேட்கவே கொடூரமாக இருக்குது. ஆனால் அந்த இடத்துலையே அப்படிங்கிற ஒரு மூடு தான் நமக்கு வருது, அதை நம்ம ரியல் லைஃப்பில் பண்ண முடியாது. எல்லா பேரும் பேட்டி கொடுத்தாங்க, அவங்கள என்ன பண்ணுங்கன்னா சுடணும் கொல்லணும் அப்படின் தான் எல்லோரும் சொன்னாங்க. அது மாதிரி அதான் ஒரு நம்மளால் பண்ண முடியாது. அது படத்தில் வர்றப்போ சொன்னால் இதனால் ஒரு சின்ன விஷயம், வச்சா செவிட்டை கட்டி இருக்குனானா அந்த தவறு நடக்காதுங்கிறது வந்து சாதாரணம். இந்த வாத்தியாரே சொல்லுவார், நான் வீட்டில் இப்போ நம்ம போய் பள்ளிக்கூடத்தில் விடுவான், விடும்போது என்ன சொல்லுவான், அப்பாவோ அம்மா விடும்போது அவனை எப்படியாச்சும் நல்லா அடித்து படிக்குவீங்க சார், அடியாத உள்ளே படியாதும்பாங்க, அதனால் என் பிள்ளை எப்படியாச்சும் அடித்து படிக்குவீங்கம்மா. ஆனால் இன்றைக்கி வாத்தியார்கிட்ட போய் என் பிள்ளையை அடிச்சிங்க கேஸ் கொடுத்துருவேன்னு கூப்பிட்றாங்க. அதனால் இன்றைக்கி எந்த ஆசிரியரும் மாணவனை கண்டிக்கிற பொசிஷனில் இல்லாமல் இருக்கிறாங்க. ஆசிரியர் கண்டிக்காதனால தான் ஒரு வாசகம் படித்தேன், ஆசிரியர் கண்டிக்காதனால தான் போலீஸாக அவங்கள கண்டிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு சூழல். ஸோ அப்போ எல்லா உறவும் ஆசிரியருங்கிற உறவை நம்ம வந்து தள்ளி வச்சுட்டோம், தட்டிக்கக்கூடாது, நீங்கள் அடிக்கக்கூடாது, எங்கள் பிள்ளை அடிக்க நீங்கள் யாருங்க அப்படின்னு, இப்படி ஒவ்வொரு இடத்துலையும் நாங்கள் விட்டு கொடுத்துட்டோம், விட்டுட்டோம். அது அந்த விஷயந்தான் இப்போ இன்றைக்கி தவறுகள் நடக்க அதிகமாக இருக்குங்கிறது என்னுடைய கருத்து. ஏன்னா இதுக்கு முன்னாடி அப்படி நடக்கலையே, இதெல்லாம் சொல்லித்தான் நம்மளை வளர்த்தாங்க. நாம் இப்போ நான் அப்படி பார்த்தது இல்லை யாரையும், என் பொண்டாடி இதுவரை யாரையுமே நான் வந்து தப்பாக பார்க்கலை, பார்க்கவும் கூடாதுங்கிறது தான் என்னுடைய இது சொல்ல வர விஷயங்கள். அதுதான் ஒவ்வொன்றையும், கூட பிறந்த தங்கச்சியாக இருக்கட்டும், அக்காவாக இருக்கட்டும், பெண்ணை பெண்ணாக மதிங்க. நம்ம உரிமை உரிமைன்னு சொல்லிட்டு எங்கென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கோம், ஆனால் அந்த இதில் சம்பவம் இப்போ செங்கல்பட்டில் 7 வயசு பிள்ளையை கற்பழிச்சு கொண்டுட்டான், அன்றைக்கி இங்கே ஒரு சம்பவம் நடக்குது, அதுதான் ஃபோக்கஸ் ஆகுது. அந்த பொண்ணுக்கு பாதிக்கப்பட்டது யாருக்குமே தெரியலை, அதை ஒரு தவறை மறைக்கிறதுக்கு இன்னொரு தவறை அந்த பக்கம் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க, அது என்னன்னே தெரியலை. ஸோ வந்து அந்த மாதிரி விஷயங்கள், அந்த 13 வயசு பிள்ளை வீடு புகுந்து 7 மணிக்கு பட்ட பகலில் காலையில் 7 மணிக்கு நடக்குது, நம்ம ஊரில் தான் நடக்குது, பெண்ணியத்தை பற்றி பேசுகிற ஊரில் தான் நடந்துகிட்டு இருக்குது. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை பார்க்குறப்போ நம்மளுக்கு கோபம் வருது, அந்த கோபத்தோட வெளிப்பாடு தான் வெற்றி. அந்த வெற்றி கேரக்டர் நான் அப்படி தான் இது பண்ணியிருக்கிறேன், தப்பு செஞ்சால் கேளுங்க, ஃபஸ்ட்டு கேளுங்க, நடக்கலைன்னா அடிங்க, வேறு வழி கிடையாது, ஒன்று உடைக்கணும் இல்லை அடிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்கேன். இது வன்முறை வன்முறையை தூண்டுற விஷயம்லாம் கிடையாது. இது என்னடனா, முதல் நம்ம பக்குவமாக பேசுகிறோம்,
வேறு வழி இவர் என்ன பண்ண சொல்கிறீங்க, வேறு ஒன்று பண்ணணும்ல, மெரினா புரட்சி மாதிரி ஒன்றும் கூடணும், இப்போ கூட வர மாட்டேங்கிறாங்க. இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் நம்மளை ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. திடீர்னு அரசியல் பேசுகிறாங்க அப்படின்னு எதுவும் ஃபீல் பண்ணிக்கிறாங்க. ஏன்னா அரசியல் இல்லாமல் நம்ம எதுவுமே கிடையாது, அதுவும் ஒன்று இருக்குது. அதனால் தேவராட்டம் ஜாதி படம் கிடையாது, அந்த இதுக்கு அந்த அரசியலுக்கு வந்துடுறேன், ஜாதி படம் கிடையாது. ஸோ என் கேரக்டர் வந்து அருவா கலாச்சாரங்கிறதுல சண்டைங்கிறது படத்துக்கு தேவைப்படுது, அதனால நான் வந்து சண்டை வச்சுருக்கேன். ட்ரெய்லர் ஒரு பரபரப்பாக இருக்கணும் அப்படிங்கிறக்காண்டி தான் அந்த சண்டை காட்சிகள் கொஞ்சம் அதிகமாக பயன்படுத்தியிருக்கேன். அதை வேணால் வர்ற படங்களை கொஞ்சம் குறைச்சிக்கிறேன். ஏன்னா ஒரு விஷயங்கள் இங்கே சொல்கிறது எல்லாமே சரியாக தான் இருக்கும். இன்றைக்கி வந்து ஃபஸ்ட்டு டைட்டில், ரெண்டாவது போஸ்டர், மூணாவது ட்ரெய்லர், அதுக்கப்புறம் சாங்கு, இந்த நாலு சரியாக இருந்தால் தான் ஒரு படம் போய் பிஸ்னஸுக்கு நிற்கிது, அதுக்கப்புறம் தேட்டருக்கு போகுது. இன்றைக்கி வந்து பணம் போடுறவங்க ஊர்லேருந்து நடிக்கிறதுக்கு நிறைய பேர் வராங்க, டைரக்ஷன் பண்ணுறதுக்கு டெய்லி 100 பேர் ஏறுறாங்க, பஸ் வேறு நிறையா விட்டாங்க, ஆனால் ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்கு யாருமே வர்றதில்லை பைய தூக்கிக்கிட்டு. பணங்கிறது சினிமாவில் ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம நினைக்கிறத வந்து விஷுவல் கொண்டு வரணும்னா அதுக்கு பணம் தேவை. பணம் பண்ணுறதுக்கு கதை யார்ட்டேங்கன்னா கேட்டால் கிடச்சிரும், ரெண்டு புத்தகத்தை படித்தா கிடச்சிரும். ஆனால் ஒரு ப்ரொடியூசர் கிடைக்கிறது தான் பெரிய கஷ்டம். இல்லை ப்ரொடியூசர் ஈஸியாக கிடைக்கணும்னா ஒரு மிகப்பெரிய ஹீரோ கிடைக்கணும், பிஸ்னஸ் ஹீரோ கிடைக்கணும். ஸோ இப்படி ஒரு சூழலான உலகத்தில் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அந்தந்த அன்றைக்கி தான் என்றைக்குமே சினிமா அப்படி தான் இருக்குது. அதனால தான் சில சண்டை காட்சிகள், சில விஷயங்கள் கமர்ஷியலாக சில விஷயங்கள் வைக்கிறோம். அதனால் அதையும் கொஞ்சம் குறைக்கிறதுக்கு நான் முயற்சி பண்ணுறேன். நான் எதையுமே வந்து தட்டி கழிக்கலை, நான் அதை எடுத்துக்கிறேன். நீங்கள் சொல்கிற அறிவுரைகளை நான் எடுத்துக்கிறேன். மறுபடியும் இது ஜாதி படம் கிடையாது, இது ஒரு எமோஷ்னலான முழுக்க முழுக்க குடும்ப பங்கான படம், கூட்டு குடும்பம். ஒரு குடும்பத்திலேருந்து ஒரு உயிர் போயிடுச்சுன்னா கொண்டு, அதாவது அப்பன் போயிட்டான்னா ஆத்தா காப்பாற்றுவா, ரெண்டு பேரும் போயிட்டாங்கன்னா அக்கானு ஒருத்தன் தான் காப்பாற்றுவா, இல்லைன்னா அண்ணன்னு ஒருத்தர் தான் காப்பாற்றுவான், இல்லைன்னா தம்பியும் ஒருத்தன் காப்பாற்றுவான். யாரோ ஒருத்தங்களை நம்ம ஒரு உறவை சுற்றி நம்ம வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்கிறோம், நம்மளை வளர்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அதை தான் நான் சினிமாவில் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். அதை தான் சினிமாவில் நான் பதிவு பண்ணணும்னு உறுதியாக இருக்கேன். டவுனில் படம் எடுத்தாலும், சிட்டியில் மெட்ராஸில் படம் எடுத்தாலும் என் உறவுகள் வந்து தொடர தான் செய்யும், அதுலேயும் உறவு வச்சு தான் படம் பண்ணுவேன். அதனால் நான் அடுத்த படம் வந்து சிட்டியில் கொண்டதுக்கு தான், இந்த விமர்சனங்கள்லேருந்து வெளியே வர்றதுக்கு தான் கன்னடத்துலேருந்து ஒரு படத்தை வாங்கி வச்சுருக்கிறேன், சொந்த துட்ட போட்டு. அதுக்கு இப்போ பார்த்தாலும் எல்லாம் நேட்டிவிட்டி தான் பண்ணுங்கள், அது அப்புறம் பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அதனால் வந்து இது மறுபடியும் என்னென்னா என்ன முத்தையா அப்படின்னாலே ஜாதிங்கிறாங்க, அது இல்லை, முத்தையானா உறவுங்கிற ஒரு விஷயம் வரணுங்கிறக்காண்டி தான் நான் ஒவ்வொரு படத்துலேயும் உறவு முறையை மையப்படுத்தி அது வைக்கிறேன். அது வந்து வேறு ஏதோ ஒரு சூழலில் வந்து பின்புலம் அது வந்து அமைஞ்சிருது. நான் என்னென்னா இதில் ஒரு ஏதாச்சும் ஒரு பிரச்சனை இருந்துச்சுன்னா நான் வந்து யாராச்சும் என்ன ரெண்டு பேர் என்னை வந்து கொடி வீரலில் சொன்னாங்க, நீங்கள் வந்து சிலையை வச்சு நீங்கள் வந்து கேவலப்படுத்திருக்கீங்க அப்படின்னு. அதாவது இன்றைக்கி எனக்கு சப்போர்ட்டாக இருக்குன்னு சொல்கிற ஒரு இதுலேருந்தே எனக்கு எதிர்ப்பு வந்துச்சு. அது என்னடாண்ணா நான் சொன்னேன், என்னங்க நீங்கள், நான் ரெண்டு விஷயம் சொல்லியிருக்கிறேன், இங்கே யாரும் பிரியாணிக்கு ஒரு பக்கம் கூடுச்சுன்னா பெருமைக்கு ஒருத்தன் கூடுறான். தமிழ்நாடு நடக்கிறது என்னது, பெருமைக்கு ஒருத்தன் கூண்ண கூட்டத்தை கூண்டானா அப்புறம் வந்து வறுமையை காட்டி ஒருத்தன் ஒரு கூட்டத்தை கூட்டுறான். இப்போ பெருமைக்கும் வறுமைக்கு தான் நம்ம தமிழ்நாட்டில் வச்சுருக்காங்க, இது அந்த காலத்துலேருந்து வெள்ளக்கான கையாண்ட விஷயம். ஸோ அதை படிச்சுருக்காங்க, அதை தான் சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் சொன்னேன். இந்த எதிர்ப்பு கூட நான் ஏதாச்சும் சமாளிச்சுக்கிடுவேன். ஆனால் நான் ஏதாச்சும் சப்போஸ் எல்லோரும் சொல்கிறாங்க நம்ம பின்புலத்தை மாற்றுவோம் அப்படின்னு, வேறு ஏதாச்சும் ஒரு பின்புலத்தில் போய் நான் ஒரு கதை எடுக்க போய் அவங்க வந்து எங்கே யாங்க இப்படி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டாங்களே, அங்கே தான் பிரச்சனையும் அதிகமாக இருக்குது. நான் இதுக்கு தான் அந்த பின்புலத்துக்கு வேறு எந்த பின்புலத்துக்கும் போக மாட்டேங்க. இல்லைன்னா தமிழர்னாலே எல்லாம் ஒன்று, எல்லாமே வீரமானவங்க தான், எல்லா பேருமே பண்பாடானவங்க தான், எல்லா பேருமே கலாச்சாரமானவங்க தான். ஏதாவது குப்பத்தில் என்ன ஸ்லாங் வேணால் மாறும், மெட்ராஸ் பாசம் மாறும் வரும், முறத்தை வந்து நம்ம ஊரில் சொலவும் பாங்க மதுரை பக்கம், இங்கே முறம்பாங்க, இப்படி ஒவ்வொரு வாசகம் வேணால் மாறும், ஒவ்வொரு வார்த்தைகள் வேணால் மாறுவழியே. பட் பாசம் சென்டிமெண்ட்டு உறவுகள் எல்லாமே எண்ணூர்லேயும் ஒன்று தான், குன்னூர்லேயும் ஒன்று தான், எங்கள் ஊர் குன்னூர்லேயும் ஒன்று தான். அதனால் ஸோ நான் உறவுகளை பற்றி மட்டும்தான் பேசுகிறேன். அதனால் தயவுசெய்து என்னை வந்து இந்த அடப்புக்குள்ளே நீங்கள் தான் எனக்கு சப்போர்ட் பண்ணணும், அதுக்குள்ளே என்னை நீங்கள் கொண்டு போகாதீங்க, நான் விரும்பலை, தயவுசெய்து அந்த கலருக்குள்ளே நான் போக விரும்பலை. அதனால் என்னை நீங்கள் சப்போர்ட் பண்ணி இந்த படம் உறவை பற்றி தான் பேசுது. இந்த டைட்டில் உங்களுக்கு ஒரு இது, ஏன் இதை நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னு சொன்னால் கூட நான் டைட்டில் காரணமாக தான் வச்சுருக்கேன். தேவராட்டம் அப்படிங்கிறது ஒரு வெற்றிக்கான ஆட்டம், இது வந்து வெற்றின்னு ஒரு கதாபாத்திரத்துடைய ஆட்டம், வெற்றிக்கான ஆட்டம், வெற்றி ஆட்டமும் வச்சா அது எந்த அளவுக்கு கேட்சிங்காக இருக்கும், இல்லை எந்த அளவுக்கு பாசிட்டிவாக இருக்கும்னு எனக்கு தெரியலை. அதனால தான் அதை வந்து வெற்றிக்கான ஆட்டங்கிறது தேவராட்டம், அதனால் நம்மளுடைய வார்த்தை தேவராட்டத்தை வைக்கலான்னு வச்சுருக்கிறேன். இதில் எந்த வந்து சமூக பிரச்சனை அது எதுவுமே கிடையாது, இது முழுக்க முழுக்க குடும்பம் சார்ந்து நாட்டில் நடக்கிற சில பிரச்சனைகள் சார்ந்தன கதை. நாட்டில் நடக்கிறதுனா பெண்ணியம் சம்மந்தப்பட்ட விஷயம், அதை தான் நான் அந்த படத்தில் சொல்லியிருக்கிறேன். மறுபடியும் உறவுகளை சுற்றி தான் வருவேன். அதனால் வேணால் இனிமேல் வர்ற காலத்தில் என்னுடைய அந்த சண்டை காட்சிகளை கொஞ்சம் வேணால் குறைச்சிக்கிறேன்.
குறைச்சா பயமாக இருக்குது, எடுக்கிறதுக்கு ஏற்றி கொடுவாங்களா இல்லையான்னு கொஞ்சம் பயம் அதிகமாக இருக்குது. ஏன்னா படக்குன்னு ஹிட்டு கொடுத்தாலும் கொடுத்துருவாங்க, படக்குன்னு சர்ருன்னு ப்ரெஷர் மாதிரியாக லோ ப்ரெஷர் வந்தாலும் வந்துடும், லோ ப்ரெஷர் வந்தால் தூக்கி போட்டுருவாங்க. இதுனா அப்படியே அவர் ஆவரேஜாக மிடில் கிளாஸாக போயிடலாம் அப்படின்னு நினச்சி தான் அதை இந்த மாதிரி பண்ணுறேன். அதை வேணால் குறைச்சிக்கிறேன். முழுக்க முழுக்க தவிர்க்க முடியாத ஒரு குடும்ப சித்திரம் ஒன்று அடுத்து பண்ண பார்க்குறேன். பீம்சிங் சொல்லிடுவாங்களோ அப்படின்னு பயமாக இருக்குது. ஏன்னா பீம்சிங்கு கேஎஸ் பவர்ஸ் சார்லாம் இன்றைக்கி இன்றைக்கி வேணும், அதில் கொஞ்சம் கமர்ஷியல் தேவை இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை. அதனால தான் அது பண்ணுறேன். மறுபடியும் சொன்ன இடத்துக்கு நின்ன இடத்துக்கே வந்துடுறேன். இது ஜாதி படம் அல்ல, தேவராட்டங்கிறது ஒரு ஆட்டம், கரகாட்டம், மயிலாட்டம், சிலம்பாட்டம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆட்டம். அது இது வெற்றிக்கான ஆட்டம், அது வந்து என்ஜாய் பொழுதுபோக்குக்கான ஆட்டம், இது வெற்றிக்கான ஆட்டம், இது வெற்றி உன் கதாபாத்திரத்தோட ஆட்டம். அதனால அதை பண்ணியிருக்கிறேன். இது வந்து ஒரு அக்கா தம்பி அவங்களுடைய உறவு முறையில் இந்த படத்தில் மெயினாக வந்து பதிவு பண்ணியிருக்கிறேன். நாட்டில் நிறையா நெகட்டிவ் தாட்ஸ் நடக்கும், நெகட்டிவ் விஷயம் நடக்கும், அதை நான் பதிவு பண்ணல. என்றைக்குமே பாசிட்டிவாக நடக்கிற விஷயங்களை மட்டும் எடுத்து சொல்கிறேன். அதனால் அந்த பாசிட்டிவாக நான் இருக்கிறதுக்கும் எல்லாருமே உங்களுடைய பத்திரிகைகள், வயதங்கள் ஆசீர்வாதமும், தமிழக மக்களுடைய ஆசீர்வாதமும் எனக்கு என்றைக்கும் தேவை. அதுக்கப்புறம் படத்தில் வந்து மாஸ்டர் நன்றி சொல்கிறதில் வந்து முன்னதுக்கு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் மாஸ்டர் திலீப் சுப்ரா மாஸ்டர், அவர் வந்து ரொம்ப, ஏன்னா மா சார் சொன்ன மாதிரியா அவர் என்ன சொன்னார்னா, எல்லாமே பிஸ்னஸ்க்குள்ளே தானே இருக்குது, இதில் வந்து யாருக்கு என்னெல்லாம் கிடையாது, இந்த பிஸ்னஸ்க்குள்ளே இவங்களுக்கு இவ்வளோ இருக்குது, நீங்கள் இதுக்கு இவ்வளோ கூட பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் எப்பயுமே வந்து ப்ரொடியூசருடைய வழி தெரிஞ்சவன். ஏன்னா பணங்கிறது சும்மா சாதாரணம் கிடையாது. ஏன்னா ஊரில் எங்கள் அப்பா சொல்லுவார், ஒன்றாயிரம் டீ அண்டி ஜெச்சு கிளாஸ் கழுவுவோம். அப்போ எங்கள் அப்பா சொல்லுவார், டப்புன்னு வைப்பார், சும்மா ₹1000 கிடைக்கும் இவ்வளோ கழுவுடா அப்படிம்பார். ஏன்னா காசு வந்து ₹1000 இருந்து டீக்கிலேருந்து பார்த்தேன். பணங்கிறது ரொம்ப பிரதானமாக ஒரு விஷயம். அது வந்து ஒருத்தர் மொத்த மொத்தமாக போடுறப்போ அந்த வழியை நம்ம புரிஞ்சுக்கணும். அந்த புரிஞ்சால் தான் நம்ம வந்து கரெக்டாக இருக்க முடியுங்கிறது என்னுடைய இது. அது எல்லோரும் இருந்தால் சந்தோஷம்தான், பட் நான் அப்படி தான் இருப்பேன். நான் ப்ரொடியூசர் டைரக்டாக தான் இருக்க ஆசைப்பட்றேன். அதேமாதிரி ஹீரோ டைரக்டராக ஆசைப்பட்றேன். அதனால் வந்து பணங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ அதுக்காண்டி தான் நான் வந்து இந்த படத்தை வந்து கஷ்டப்பட்டு 53 நாளில் எடுத்திருக்கேன், இவ்வளோ ஒரு ஆக்ஷன் படத்தை. அதுக்கு காரணம் வந்து இந்த படத்தோட யூனிட்டு, அந்த பாண்டியனை, அது யூனிட்டு பேர் தெரியல, காவேரி யூனிட், அவங்க வந்து ரொம்ப உழைச்சாங்க. ஏன்னா 6:30 அவங்க 6 மணிக்கெலாம் வீட்டில் அங்கே இங்கேருந்து லாட்ஜிலேருந்து 5 மணிக்கெலாம் பரப்பிடுவாங்க, அப்புறம் 5:30 பரப்பிடுவாங்க, கரெக்டாக 6:30 6:30 ஷார்ட் வச்சுருவேன். அதே மாதிரியே 6:00 பேக்கப்னா காமன் நேரம் மட்டும்தான் வந்து போனஸ் டைம் வாங்க, 6:30 7:00 தான் டெய்லி. அதனால் அவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் நன்றி. அந்த பாண்டியன் டீமு வித்து காவேரி அவர் அண்ணன் மணி அணிவசி நடத்துகிறேன்னு நினைக்கிறேன். அது வந்து ஸ்பெஷலாக அவங்களுக்கு ஒரு நன்றி. அதுக்கப்புறம் படத்தில் ஹீரோ சார், ஹீரோ வந்து அவர் பயங்கரமாக வந்து படத்தில் ரொம்ப உழைச்சிருக்கிறாப்புல. 53 நாளில் ஒரு இயக்குனர் படம் எடுக்க முடியுமா, ஒரு ஆக்ஷன் படம், அதுக்கு ஹீரோ சார் ஒரு சப்போர்ட் இல்லாமல் நம்ம எதையுமே எப்பயுமே பண்ண முடியாது. ஏன்னா 6 சண்டை 5 பாட்டு 7 பாட்டுங்கிறது எக்ஸ்ட்ரா 2 அந்த இது இதில் வரும், அதனால் 5 பாட்டு எல்லா பாட்டுக்குமே அவருடைய ஒத்துழைப்பு. 53 நாளில் கடுமையாக உழைச்சிருக்காப்புல. இந்த ஒரு இன்டர் பிளாக்லாம் ஓடுவாப்புல, அப்புறம் சொல்லுவோம் இவர் ஓடினதுக்காண்டியில இந்த படம் ஓடணுங்க, பாவம் 3 நாளாக மனுஷன் ஓடிக்கிட்டு இருக்காப்புல அப்படிங்கிறக்காண்டி இது பண்ணியிருக்கிறேன். அந்த மீனாட்சி அம்மனை கும்பிட்டுருக்கேன். அதே மாதிரி அவருடைய உழைப்பு இந்த படத்தில் அசாத்தியமானது. அப்புறம் எந்த ஒரு வார்த்தை கூட கேட்கல எனக்கு பயம். எப்போ நான் ஒரு பயம் வருதுன்னா, நம்மளை யார் நம்புகிறாங்களோ அப்போ தான் நம்மளுக்கு பயம் சாஸ்தியாக இருக்கும். அண்ணே உங்களை நம்பி தான் இந்த படம், நீங்கள் என்ன சொல்லி செஞ்சுக்கோங்க, இவ்வளோ பணம் கொடுத்துட்றேன், இதுதான் பணம், இதுக்கு மேலே கிடையாதுன்னே, இதுக்கு மேலே போச்சுன்னா அப்புறம் அம்பிடித்தான் உங்கள் சம்பளத்தில் தான் பிடித்தம் செய்யப்படும் அப்படின்னு சொல்லி தான் கொடுத்தாரு. எனக்கு அந்த சம்பளம் பெருசாக படல, என் மேலே வச்சு இந்த நம்பிக்கை எனக்கு பெருசாக பட்டுச்சு. அதனால முடிஞ்ச அளவுக்கு என்னால் இதை வந்து சாருக்கு வந்து படம் காட்டம் திண்டியும், அவர் படம் பார்த்துக்கிட்டு இருக்கும்போதெலாம் கோர்ட்டில் உட்காந்த மாதிரி உட்காந்துருந்தேன். ஏதோ வந்து இன்றைக்கி விடுதலை சொல்ல போனாங்களா, இல்லை தூக்கில் போட போனாங்களா அப்படின்னு ஒரு இவங்க உட்காந்துருந்த மாதிரி உட்காந்துருந்தேன். அதுக்கப்புறம் வெளியே வந்து படம் பார்த்துட்டானே சூப்பர்ண்ணே அப்படின்னாரு. அப்போ தான் எனக்கு சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு பணம் போடுற முதலாளி வந்து அவங்க சந்தோஷப்படணும், அதுக்கப்புறம் நம்ம நம்பி நடிக்க வந்த ஹீரோ சார் அவருக்கு வந்து நம்ம கரெக்டாக நம்பிக்கையாக இந்த படம் எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லணும். இவங்க ரெண்டு பேர் நம்பிக்கை ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் வந்து ஸ்க்ரீனு. அந்த ஸ்க்ரீனில் மக்கள் வந்து நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணிடுவாங்கன்னு ஒரு இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு பிடிச்சமான சினிமாவை தான் நான் எடுக்கிறேன், எனக்கான சினிமாவை நான் அவங்களுக்கு எடுக்கலை. எப்பயுமே சினிமாங்கிறது மக்களுக்கானது, அதனால் மக்களுக்கான சினிமா தான் நான் பண்ணுவேன். எனக்கான சினிமாவை பண்ணிவிட்டு நான் ஏதாச்சும் ரிஸ்க் எடுத்துக்கிட்டு இருக்க முடியாது, அதுக்கு தெரில. அதனால் நான் மக்களுக்கான இயக்குநராக தான் நான் ஆசைப்பட்றேன். அதனால் இந்த படம் இவ்வளோ தூரம் உழைச்ச எல்லாத்துக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். என்னுடைய டைரக்ஷன் டீமு, முருகண்ணன், பாண்டி, எல்லாவருமே, என் தம்பி, அதுக்கப்புறம் மூர்த்தி அண்ணன், அப்புறம் வந்து கோவிந்தராஜ் முதலாளி, இவங்க எல்லாத்துக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் படத்தில் நடித்த எல்லாருமே, சூரியண்ணன், சூரியன் சார் சொன்ன மாதிரியாக வந்து மிகப்பெரிய ஒரு சம்பளம் வாங்கிட்டு இருக்கிறவர்,
இந்த படத்தில் வந்து எனக்காண்டியும் சாருக்காண்டியும் வந்து கம்மியாக பண்ணியிருக்கிறாரு. வெளியே சொல்லியிருக்க முதலாளே, வெளியே சொல்லுங்க பங்காளே, இப்போ அதே கொடுக்க போகிறாங்க எல்லோரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதனால அதே சம்பளத்தில் எல்லோரும் இது பண்ண வேணாம், அவருக்கு ஒரு அது வேற இருக்குது. அதனால் அண்ணனுக்கு ஒரு நன்றி. அப்புறம் திலீப் மாஸ்டர் அதேமாதிரி அவரும் அப்படி தான், அஜித் சார் படம், பிரபாஸ் சார் படம், தெலுங்கில் எல்லா படமும் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஆனால் அண்ணன் உங்களுக்காண்டி நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எனக்காண்டி பண்ணார். மாஸ்டருக்கு ஸ்பெஷல் நன்றி. பாபா மாஸ்டர் எப்பயுமே ஒரு ஓப்பனிங் சாங் வந்து பவராக இருக்கணும், நல்ல மூமெண்ட்டாக இருக்கணும்னா அவருடைய சென்டிமெண்ட் எப்பவுமே எனக்கு எல்லாமே மூணு படம் கொள்ளும். அதுமாதிரி அவருக்கு ரொம்ப நன்றி. அப்புறம் மேடையில் இருக்கிற அப்புறம் நடித்த சக நடிகர்கள் நடிகைகள் அனைவருக்கும், வினோதினி, போஸ்வங்கிட்டண்ணெல்லாம் வந்து சம்பளம் வந்து பொருளாக வாங்கிட்டு இருக்காரு. எல்லாருமே எனக்காண்டியும் கம்பெனிக்காண்டியும் நடிக்க வந்தவங்க, எதுவுமே அது மென்ஷன் பண்ணலை. உங்கள் மேலே நம்பிக்கை இருக்குது, எங்களுக்கு ஒரு நல்ல கேரக்டர் கொடுப்பீங்க அப்படின்னாங்க. அதை எல்லாத்தையும் நிவர்த்தி பண்ணியிருக்கேன்னு நான் நம்புகிறேன். அதுமாதிரி எல்லாத்துக்கும் ஆறுபாலா முனிசனை எல்லாத்துக்குமே நான் நடித்து வச்சுக்கிறேன். சக்தி அண்ணன் யாராச்சும் மிஸ் ஆகியிருந்தால் வந்து அவங்க வந்து சாரி கேட்டுக்கிறேன் மறுபடியும். அதுக்கப்புறம் சக்தி அண்ணன் கம்பெனி கொம்பன் நடக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப காரணமாக இருந்தவர். எனக்கு கொம்பன் வந்து பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து பூஸ்டப் கொடுத்தது வந்து ஞானவேல் சார்னா, அது நடக்கிறதுக்கு காரணம் வந்து சக்தி அண்ணன். அப்பப்போ வந்து கார்த்தி சார்கிட்ட சொல்லிக்கிட்டே இருப்பார், நேட்டிவிட்டி பண்ணுங்கள், நேட்டிவிட்டி பண்ணுங்கள், பருத்தி ஒன்றுக்கு அப்புறம் பண்ணவே இல்லை, பண்ணுங்கள் பண்ணுங்கன்னு சொல்லி அந்த கதையை பற்றி பாசிட்டிவாக சொல்லிக்கிட்டே இருந்தவர். எப்போயுமே ஃபேமிலி, எமோஷ்னல், ஆக்ஷன், இது மூணுக்கு முக்கியத்துவம் கொடுங்கண்ணே அப்படின்னு சொல்லுவார். ஏன்னா அவர் கொஞ்சம் சில விஷயங்கள் எல்லாமே பாசிட்டிவாக நடந்திருக்குது. ஒரு விஷயம் பாசிட்டிவாக நடக்கிறப்போ நாம் வந்து நம்புகிறோம்ல, சாமிகிட்ட போய் ஒரு விஷயம் நடந்துருச்சுன்னா அந்த சாமி தான் பண்ணிச்சுன்னு ஒரு நம்பிக்கை இருக்குல்ல, அந்த நம்பிக்கை தான் இதுவும். அதேமாதிரி எல்லாத்துக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். மறுபடியும் தேவராட்டம் சமூக படம் அல்ல, சமூகத்துக்கான படம்.